காஞ்சிபுரம் மாவட்டம் சூனாம்பேடு கிராமத்தில் வறட்சி காரணமாக விவசாயிகளின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் வெளியூர்களுக்கு வேலைக்கு செல்லும் நிலைக்கு இந்த பகுதி மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இவர்களின் நிலை குறித்து விளக்குகிறது இந்த ஒரு செய்தி தொகுப்பு. நூற்றி 65 ஏக்கர் பரப்பளவு கொண்ட சூனாம்பேடு ஏரியின் நிலை இது. இந்த ஏரி நீரை பயன்படுத்தி ஒரு காலத்தில் 180 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெற்றது. ஆனால் இன்று நிலைமை தலைகீழாக மாறியுள்ளது. பொய்த்து போன பருவமழையாலும் போதிய பராமரிப்பின்றியும் ஏரி வறண்டு காட்சியளிப்பதுடன் செடிகள் முளைத்து புதராக மண்டியுள்ளது. இதுகுறித்து பலமுறை அதிகாரிகளிடம் முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்கின்றார் சிவகுமார். யாரையும் கூட வந்து பக்கத்துல போகிறதுங்க, சும்மா ஏதோ சரிங்க பக்கத்து ஊரில் கடுகுலூர்லாம் கூட நல்லா ஆழப்படுத்துங்க ஏரிங்கெல்லாம். ஆனால் எங்கள் ஊர் ஏரிங்களை இது வரைக்கும் ஆழப்படுத்த கிடையாது. வெறும் இந்த வெள்ளைக்காட்டை மட்டும் தான் முளைச்சு கிடையாதுங்க. அதேமாதிரி இந்த மதுகு, இந்த கொசவம் கூட்டன்றது, இந்த குளம், இது எல்லாமே சும்மா தண்ணி எங்கள் எப்பயுமே முப்பவும் தண்ணி எப்பயுமே குளிச்சுன்னு இருப்போம். குளம் இந்த அதாவது கால்கள் கூட தண்ணி இல்லை எங்கள் ஊரில். இந்த குளத்தில் ஃபேமஸான குளம் எங்கள் ஊர் குளம். ஏரியின் கரை மற்றும் மதகுகள் 2001 உலக வங்கி நிதியுதவியுடன் சரி செய்யப்பட்டன. அதன் பின் போதிய பராமரிப்பின்றி சேதமடைந்ததால் நீர்க்கசிவு ஏற்பட்டுள்ளது. குறைந்த அளவே மழைநீர் சேகரமாவதால் 3 கூட ஏரியில் நீர் இருப்பதில்லை என்கின்றனர் இப்பகுதி மக்கள். இதனால் விவசாயம் கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். 2 தர்பூசணி போட்டாங்க, சுத்தமாக காய்ச்சி கிட்டத்தட்ட 75 செலவு பண்ணேன். 5000 கூட விற்க மாட்டேன் தெரியல. அதெல்லாம் பிஞ்சில் நின்று போச்சு. அப்படி தண்ணி இல்லாமல் கிணறுலாம் வற்றி போச்சு. கிணறுல கூட தண்ணி கிடையாது. 100 போனால் கூட தண்ணின்ற ஒரு இதுவே கிடையாது சூழ்நிலை இருந்து. ஏரியை தூர்வாரி பராமரிக்காத காரணத்தால் ஏரியின் நீர்பிடிப்பு பகுதி குறைந்துவிட்டது. இதனால் சூனாம்பேடு கிராமத்தின் முக்கிய தொழிலான விவசாயத்தை விட்டு வேலைக்காக சென்னை, கடலூர், புதுச்சேரி என பல்வேறு பகுதிகளுக்கு செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளதாக குமருகிறார் ஈஸ்வரி. இல்லாமல் எங்களால் விவசாயம் பண்ண முடியல. இங்கே போகிற பொம்பளைங்க 120 பொம்பளைங்களுக்கு மேலே போகிறோம். எல்லா நடுவுக்களை மல்லாட்டக்கடையிலேருந்து பயிர்களிலேருந்து எல்லாம் பெருக வேண்டிங்க தான். எங்களுக்கு கிராமத்து வேலை தவிர வேறு எந்த வேலையும் தெரியாது. ஏதோ ஓரளவுக்கு நாங்கள் ஓடுறோம். 100 சம்பளத்துக்கு 100 ஓடுறோம். நல்லா ஆழப்படுத்தி இந்த ஏரி எங்களுக்கு நல்லா ஆழப்படுத்தி கொடுத்தீங்கன்னா இங்கேயே இருந்தே பிள்ளைங்களையும் விவசாயம் பண்ணிக்கின்னு நாங்கள் இருப்போம். நீர்நிலைகள் வறண்டுள்ள நிலையில் தற்போது இருக்கும் தண்ணீரை வைத்து ஜூன் மாதம் வரை மாவட்ட குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வது சாத்தியமில்லாதது. வெயில் இப்போதே வாட்டி வதைக்க தொடங்கிவிட்ட நிலையில் அடுத்து வரப்போகும் மாதங்களில் தண்ணீர் பஞ்சம் உச்சத்தை எட்டக்கூடும். அரசு இப்போதே விழித்து கொண்டு சூனாம்பேடு ஏரியை தூர்வார உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பு. சூனாம்பேடை சுற்றியுள்ள 20 மேற்பட்ட கிராமங்களின் வாழ்வாதாரமாக இருந்து வந்த இந்த ஏரியை தூர்வாரி கொடுக்க வேண்டும் என்பது இப்பகுதி விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன் துணைவேந்தன்.